நானும் எவ்வளவு நாள்தான் வலிக்காத மாதிரியே நடிக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு புலம்புற மாதிரி தான் இப்போ ஊடகங்களோட நிலைமை வந்து இருக்குங்க. ஊடகங்களும் ஒவ்வொரு தடவையும் இன்னைக்கு எப்படி கேள்வி கேட்டு மடக்கிறேன் பாரு, இன்னைக்கு இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல முடியாமல் எப்படி திணற போகிறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை மடக்கிற மாதிரி தினசு தினசா கேள்விகளை வந்து கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பதில் சொல்கிற அப்படின்ற பேரில் ஊடகங்களே வந்து டென்ஷன் ஆக்கி விட்றாரு, அந்த அளவுக்கு வந்து மனுஷன் தெருக்கி விட்றாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். நேற்று அப்படி தான் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பயங்கரமாக வந்து பேசியிருக்காரு. பேசின பேசில் வந்து ஆப்போசிட்ல இருந்தவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன நீங்க இப்படியே பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி என்ன பேசியிருக்காரு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பார்க்க போறோம். இப்போ நடந்து முடிஞ்ச ஊரக உள்ளாட்சி தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து எத்தனை சீட்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க, யார் யார் எத்தனை வார்டு மெம்பர், எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர், இது மாதிரி ஒவ்வொரு தான் கணக்கு எடுத்து அதுக்கான ஆலோசனை கூட்டம்லாம் வந்து நடத்தி முடிச்சுட்டுதான் இந்த பிரஸ் மீட்டுக்கு வந்து அந்த கணக்குகள்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. சோ அப்போ வந்து ஒருத்தர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா நியாயமான கேள்வி, ரொம்ப சூப்பரா வந்து கேட்டாரு. என்னன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெயிக்கிறவங்களெல்லாம் வந்து பாஜக சேர்ந்த வேட்பாளர்கள் சொல்றீங்களே, இதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கார்த்திக் அப்படின்ற வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாரு, அவரும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கட்சியில் தான் வந்து இருக்காரு, ஆனா அவரை வந்து சுயேட்சையா போட்டிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றீங்க, இதே வந்து அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா அவரையும் பாஜக வேட்பாளர்னு சொல்லியிருப்பீங்க, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறாங்க. இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஒண்ணுமே சொல்ல, இப்ப நாங்க வந்து அவர் ஒரு ஓட்டு வாங்கினாலும் சரி எத்தனை ஓட்டு வாங்கினாலும் சரி அவர் வந்து நல்ல அவருக்கான உழைப்பு கடின உழைப்பு இருந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாருன்னா கண்டிப்பா எங்களோட கட்சியில வந்து அவருக்கு இடம் இருக்கு. ஏன் நாங்க தாமரை சின்னத்துல எம்பி சீட்டு கூட வந்து அவருக்கு கொடுப்போம். இதே மத்த கட்சிகள் சொல்றாங்களே ஒரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாரு ஒரு ஓட்டு வாங்கி தோத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இவருக்கு சீட்டு கொடுப்பாங்களா? இவருக்கு ஏன் அவங்களோட குடும்பத்தை விட்டுட்டு வேற யாருக்காவது வந்து சீட்டு கொடுப்பாங்களா? இங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் மத்த கட்சி மாதிரி கிடையாதுங்க, நீங்க ஒரு குடும்பத்தை தான் வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. இங்க நீங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களோட உழைப்பு வந்து கடினமா இருந்து நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரா இருந்தாலும் நீங்க வந்து எங்களோட கட்சியில வந்து போட்டிடலாம், இவங்க தான் போட்டிடணும் இவங்க தான் போட்டிடக்கூடாதுன்னு கிடையாது. ஆனா மத்த கட்சிகள்லாம் வந்து எப்படி இருக்கு, நீங்க ஒரு கட்சியில அந்த கட்சியில போய் சேர்ந்து போட்டிடணும்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்து இருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த ஊர்ல வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஊரை வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்றாரு. ஆனா எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஊரை தான் பிறந்திருக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது, யாரு வேணா வந்து போட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இப்ப மத்த கட்சியெல்லாம் வந்து எப்படி இருக்கு, அப்பா வந்து 10 வருஷம் எம்பியா இருக்காருன்னா அவரோட மகன் வந்து எம்எல்ஏவா இருக்காரு, இப்படிதான் வந்து மாறி மாறி வந்து குடும்பம் தான், அவங்களோட குடும்பத்தை விட்டு வேற யாருக்காவது வந்து சீட்டு கொடுக்க சொல்லுங்க பாப்போம். இந்த மாதிரி எங்களை வந்து கேள்வி கேட்கறீங்களா, இந்த மாதிரி அவங்கள போய் கேள்வி கேளுங்க, அவங்களோட குடும்பத்தை தாண்டி வேற யாருக்காவது வந்து உங்களால வந்து சீட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்டுட்டு வாங்க, அந்த விஷயத்த மட்டும் நீங்க கேள்வி கேட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு நடுநிலைமையான ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லிட்டு நான் ஒத்துக்குவேன், அதை விட்டுட்டு எங்களை மட்டும் வந்து கேள்வி கேட்கறீங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா தெருக்கி விட்டாருங்க. இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் மேட்ச் ஃபைனல் மேட்ச்ல வந்து ஒருத்தர் ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் காமிச்ச ஒரு போட்டோ வந்து சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே ட்ரெண்டிங் ஆயிருந்துச்சு. இதுக்கு வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு. இதை வேணும்னே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அவருக்கு துபாய் வரைக்கும் டிக்கெட் போட்டு கொடுத்து இந்த மாதிரி ஒத்த ஓட்டு பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த மாதிரி வந்து பண்ணிருக்காங்க. இதே மாதிரி வந்து பாஜக வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து ரொம்ப அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து போடவே மாட்டீங்க, பாஜக சின்னத்துல நின்று வந்து ஜெயிச்ச மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏன் வந்து போட மாட்டீங்க, அப்புறம் எந்த அந்த மாதிரி நியூஸையும் வந்து நீங்க போட்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி நியூஸையும் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம், கொஞ்சமாவது வந்து நடுநிலைமையா செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு வந்து உரைக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாருங்க. ஸோ இப்போ என்ன வந்து கவலையா இருக்குன்னு பார்த்தா எப்பயுமே வந்து ஊடகங்களுக்கு வந்து பேட்டி கொடுக்குறவங்க தான் வந்து பயப்படுவாங்க, ஐயோ இடக்கு மடக்கா கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆயிடுச்சு. ஏன்னா அவர் சொல்ற பதிலில் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து டென்ஷன் ஆயிடுறாங்க, என்னங்க இப்படிலாம் நீங்க வந்து கேட்குறீங்க, உங்ககிட்ட கேட்குற கேள்வியை வந்து நீங்க வந்து தரக்குறைவா நீங்க வந்து எங்களை ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையிலே வந்து ஊடகங்களை ஹேண்டில் பண்ற விதம் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து வேற லெவலுங்க, அவர்கிட்ட தாங்க வந்து கத்துக்கணும் எப்படி வந்து ஊடகங்களை வந்து ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு இதை வந்து நிறைய பேர் நேத்திருந்து இந்த ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலா வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.